அரண்மனையில் திரும்பவும் லட்சுமி நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். தன் தாயை அழைத்து அவளுக்கு வரலட்சுமி விரத பூஜையை செய்யும்படி கூறினார். தக்கு பின்ன வச்சு கவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடி கொண்டாடும் அன்பார் பாதமலர் சூடம் முழுதும் காணவும் ஒரு நிலை தருவார் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு, 5:45 எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு இன்னைக்கு ஸ்கூல் ரொட்டீன் வந்து கிடையாது, ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் ரைஸ் வந்து வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சாச்சு. லெமன் நேற்றே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா சைட் டிஷ்க்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். லேட்டாக தான் வந்து பூஜை வரலாம், இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 12 மணிக்கு தான் வந்து பூஜை, அதனால் நமக்கு நிறைய டைம் இருக்குது. இன்னைக்கு வந்து அம்பாள் அலங்காரம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜைலாம் வந்து ஒரு 12 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு வந்து அம்பாள் நான் எப்படி அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரைஸ் வந்து வச்சாச்சு, லெமன் ரைஸு. அதுக்கு வந்து இங்கே கோபி ஃப்ரைக்கு காலிஃப்ளவர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கேன். லெமன் வந்து நல்லா தேய்ச்சி இங்கே எடுத்து வச்சுருக்கேன், ஜூஸ் நிறையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட வேண்டிதான். இன்றைக்கி எங்களுக்கெலாம் வந்து டிஃபன் கிடையாது, விரதம் அப்படிங்கிறனால குட்டீஸ்க்கு மட்டும் வந்து பிரெட் வாங்கிட்டு வந்துட்டேன். டோஸ்ட் மாதிரி இல்லைன்னா அப்படியே ரோஸ்ட் பண்ணி ஜாம் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் இதுவும் நம்ம ரெடியாக வச்சிடலாம். இந்த இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு அதுக்கப்புறம் அரிசி மாவு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கோபி வந்து பரட்ட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த குவான்டிட்டி எல்லாம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அதில் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா இவ்வளோதான். உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வைக்கலாம். ஒரு 20-30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இனிமேல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கடைக்கு போகிற வேலை இருக்குது. கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சாரி கட்டிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அலங்காரம் தான் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி டெர்மாவோட இந்த ஹைட்ரா கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி மேக்கப்லாம் வந்து போடல, சிம்பிளாக வந்து ஒரு கெட் ரெடி மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் ஷூட் பண்ணுவோன்றதுனால தான் நான் அது கூட பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த டெர்மாவாயோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நல்ல நாள் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மேக்கப்போ இல்லை ஏதாவது கிளம்பணுன்னா கிளம்புவேன். எனக்கு அது வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். இன்ஸ்டன்ட்டாகவே ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். இது நல்லா வந்து உங்களுக்கு டீப்பாக ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணும். நான் உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் காட்டுறேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், ட்ரை ஆகாத ஸ்கின், நல்லா சாஃப்டாக சப்பலாக வந்து இருக்கும். அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோயிங்கும் எனக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட்டு நியூட்ரிடோமோட வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெப் பண்ணும். நீங்கள் மேக்கப்புக்கு முன்னாடி ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்கப் போடுறப்போ ஸ்கின் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். டே ஃபுல்லாகவே இது ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின், அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மான்சூன் டைமில் அதுக்கப்புறம் இப்போ விண்டர்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். இதை நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸ்கின் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெர்மா வைவோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன், இது வந்து நீங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம். இதில் வந்து உங்களுக்கு கொலாய்டல் ஓட் மீல் இருக்குது, அது வந்து ஸ்கின்னை நல்லா சூதிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து வேக்சிங் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், இரிட்டேஷன் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக ஆகுது அப்படின்னா நீங்கள் வேக்சிங் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா சூதிங்காக வச்சுக்கும் அண்ட் ஹீல் ஆகும். நல்லா ஸ்கின்னுக்கும் நல்லா வந்து ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். இது நீங்கள் பாடி ஃபுல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இது வந்து செட் ஆகும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குட் வைப்ஸோட இந்த உப்டன் சீரம் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து எனக்கு சீரம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஏதாவது மேக்கப்பை இல்லை நார்மலாகவே க்ரீம் எதுவுமே நான் போடல அப்படின்னா கூட சீரம் போட்டுட்டு நல்லா அப்படியே டேப் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆக விட்டுருவேன். அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிற மாதிரியும் வந்திருக்கும், ஒரு மாதிரி க்ளோயிங்காக வந்திருக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா ரேடியண்ட்டாக யூத்ஃபுல்லாக வச்சுக்கும் சீரம் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரெகுலராக. இது போட்டுட்டு ஸ்கின்னை நல்லா அப்சர்வ் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது க்ரீம் வந்து போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா
தான் நான் ஸ்கின்ல கொஞ்ச நேரம் அப்சர்வ் ஆக விட போறேன். அதுக்கப்புறமா நான் வந்து க்ரீம் போட்டுக்க போறேன். ஸோ இது ஃபுல்லா ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க. நான் அதுக்குள்ள ரெடி ஆயிட்டேன், கொஞ்சம் டைம் கொடுத்து. அப்புறம் இந்த லோட்டஸோட டெய்லி க்ரீம் இது நான் யூஸ் பண்ணிப்பேன், ஒயிட் க்ளோ க்ரீம் மாதிரி. ஆல்மோஸ்ட் இது டப்பாவே காலி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ்டாக ஹைட்ரேஷன் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது போட்டதுக்கப்புறமா வேறு ஒன்றும் நான் போட போகிறதில்ல, காஜல் வச்சு போட்டு தான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எதாவது போட்டுப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்கின் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான் ரெடி ஆயாச்சு. இப்போ நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி பூஜை டேஸ் இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கிறனாலலாம் நம்ம வந்து தண்ணி குடிக்க மறந்துடுவோம். நம்ம என்ன தான் வெளியே ஸ்கின்னை வந்து நம்ம பார்த்துக்கிட்டாலும் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறோம், எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நிறையா வந்து தண்ணி குடிங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு வச்சு நான் குடிச்சிட்ருக்கேன். இப்போ காலையில் ஒரு 2-3 சொம்ப குடிப்பேன், அதுக்கப்புறமா மத்தியானம், அதுக்கப்புறம் ஈவினிங் நைட் அந்த மாதிரி வந்து குடிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் நிறையா வந்து தண்ணி குடிங்க. நான் போயிட்டு வந்துட்டு அப்படியே ப்ளாக் கண்டினியூ. கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாவாடை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு, வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. இதை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நான். சத்தமா பேசு. இந்த பாவாடை இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதால டக்கு பிடிச்சு டக்கு பின்ன வச்சு டக்கு பிடிச்சி போட்டு. நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா மேலே ஹைட் அம்பால வந்து உட்கார வச்சு அந்த மாதிரி பண்ண போறோம்னு சொல்லி பிளான் பண்ணி நான் இது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே அதுக்குள்ளே மாமா வந்து பார்த்திங்கன்னா உதிரிப்பூ, மூணு பேரும் பூஜை பண்ணணும், நான் சரண்யா அதுக்கப்புறம் மாமியார் மூணு பேரும் பூஜை பண்ணணும், அதுக்காக உதிரிப்பூ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. நானும் இந்த பாவாடையோட ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா சரி இது ஏதாவது கொஞ்சம் ஃப்ரில்ஸ் வர மாதிரி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால அது இன்னமும் செட் ஆகலை. லாமியா கிளம்பிட்டா சாரி கட்டிட்டு நான் இனிமேதான் கிளம்பணும். நானும் பட்டு சாரி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதே கலர் தான். நான் என்னோட வந்து வளகாப்பு சாரி அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். வளகாப்பு சாரி கொஞ்சம் பழசாயிடுச்சுல, புது சப்ஸ்கிரைபர்ஸ் வளகாப்புக்குப்பா சாரி கொடுத்தீங்கல்ல அது அழகா ரெடி ஆயிடுச்சு. நானும் அதே மாதிரி ஜுவல்ஸ் தான் போட்டிருக்கேன். இந்த தோடு வந்து அம்மா கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க, ரெண்டு பேருக்கும் கல் தோடு கொடுத்தாங்க. அப்புறம் கோல்டு வளைய சாமிமா கட்ட போகிறோம். இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த பாவாடை கட்டுறாங்க. போன தடவை வந்து சாரி எப்பயுமே சாரி தான், புது சாரி எடுத்து நாங்கள் சாரி கட்டுவோம். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு. இது வந்து எப்பயுமே அந்த எல்லோ வித் ரெட் பார்டர் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா பிரைட்டாக தெரியும். எங்கள் அம்மாவில் வந்து உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி பத்மம் வந்து போடணும். ஸோ அந்த பத்மம் வந்து போட்டு அதுக்கு வந்து மஞ்சள் உள்ளக்குள்ளே வந்து கலர் கொடுத்து குங்குமம் வச்சு இதை வச்சு இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அம்பாவில் உட்கார வைக்கணும். அதாவது முன்னாடி நாள் அம்பாவில் அழைச்சி விட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை அழைப்பு தான், அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அம்பாவில் அலங்காரம் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆவாகனம் பண்ணுறதுக்கான மந்திரங்கள்லாம் வந்து இருக்குது, ஸ்லோகங்கள்லாம் அதெல்லாம் சொல்லி பூஜைப்போ அம்பாளுக்கு வந்து ஆவாகனம் பிராண பிரதிஷ்டன்னு சொல்லுவாங்க, அதாவது உயிர் கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். ஸோ அதனால் அதை வந்து டெக்கரேட் பண்ணணும். எனக்கு அந்த பாவாடை செட் ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த சாரீ வந்து எடுத்தேன். எனக்கு இந்த சாரீ ஆக்சுவலாக மறந்தே போயிட்டது வந்து புது சாரீ தான். இது வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. கொஞ்சம் நல்ல ஒரு மங்களகரமான ஒரு பிரைட் கலர் இது, அதனால் சரி அதை எடுத்து நம்ம ட்ரைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடகடகடன்னு நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நம்ம ஒரு 3 பங்காக ஃப்ரில்ஸை வச்சு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா அப்படி விரித்து விட்டு சணல் கட்டி மடக்கி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பர் பாவாடை மாதிரி வந்துடும்.
நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சு விட்டாச்சு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றி கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி நீட் ப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைலாம் வந்து இருந்துச்சு, அந்த பாவாடை சரி வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம், அதை ஸ்டிச் பண்ண கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அண்ட் இந்த சாரீ வந்து உங்களுக்கு அந்த ப்ளீச் பிடிக்கவும் ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சுன்றதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எப்போவுமே வருஷம் வருஷம் அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல் என்னோடய மாமனார் வந்து இந்த மண்டபம் மாதிரி ரெடி பண்ணதுனால அது பார்க்குறதுக்கே வந்து அம்பாள் ஒரு தேரில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு திருப்தியாக அமைஞ்சிருச்சு. அந்த அலங்காரமும் நல்லா அமையணும் அப்படிங்கிறதுக்காக புடவை ட்ரை பண்ணேன், பட் நல்லா வந்துருச்சு புடவை. அந்த இதெல்லாமே நல்லா வந்துருச்சு. என்ன பண்ணேன்னா ஒட்டியானம் போட்டு இடுப்புக்கிட்ட அந்த மாதிரி நிறுத்தியாச்சு. கீழேயும் நல்லா தெரிஞ்சிச்சு. நாங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் படம்லாம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த ஹைட்டுக்கு அழகாக வந்து கொடுத்து இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் என்னோடய முகம் மாமியாரோட முகம் ரெண்டும் வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த இடுப்பில் வந்து அந்த இது மாதிரி தொங்கும்ல, அதுக்கு நான் எப்பவுமே ஒரு மணி இது வருஷம் வருஷம் நாங்கள் போடுறது, இது வந்து கொஞ்சம் சென்டராக போடலாம் அப்படி சொல்லி போட்டேன். அப்புறம் பின்னாடி அந்த இது வாங்கினோம்ல, அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பூ அலங்காரம் எல்லாமே வந்து பண்ணி ரெடி பண்ணியாச்சு. முன்னாடினாலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமனார் வந்து என்னென்ன சுவாமிக்கு எவ்வளோ வேணுமோ அதை அழகாக வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. எப்பயுமே பூஜைனா அவங்க முன்னாடினாலே இந்தந்த சாமிக்கு இது இது கட்ட போகிறோன்னு சொல்லி ஹைட்டு பார்த்து அழகாக மாலெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருவார் மாமா. நான் வந்து அது எது எதுக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் அப்படி அப்படியே போட்டு எப்படி எப்படி அலங்காரம் பண்ணணும்னு அவர் சொல்ல சொல்ல நான் அப்படியே வந்து பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நல்லா முடிஞ்சிடுச்சு. என்னோடய நெக்லஸை செயின் அதுக்கப்புறம் வளையல் எல்லாம் போட்டாச்சு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாலை மாதிரி கட்டி ரெடி பண்ணி போட்டோம். இப்போ நம்ம பூ அலங்காரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வரலட்சுமி அம்பாள் வந்து மேலே வச்சுட்டு கீழே வந்து நாங்கள் குலதெய்வம் லக்ஷ்மி படம் அப்புறம் விக்கிரகம் லக்ஷ்மி விக்கிரகம்லாம் வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே நமக்கு லக்ஷ்மி வீட்டில் என்னென்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஃபோட்டோஸ் விக்கிரகம்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாமே நீங்கள் இறக்கி கீழே வச்சிடலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு அம்பாள் தான். நம்ம பூ போடும்போது வரலட்சுமி அம்பாளுக்கு கீழே இருக்கிற அம்பாளுக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே நம்ம வந்து பூ போடலாம். அந்த மாதிரி எங்கள் மாமா வந்து எந்தெந்த இது எந்தெந்த மாலைன்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து எல்லாத்தையும் இங்கே வந்து செட் பண்ணிட்டுருக்கேன். ஃபைனலாக உங்களுக்கு அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறமா அம்பாள் வந்து எப்படி ரெடி ஆகிருக்கான்னு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்படி தான் அம்பாள் அலங்காரம் வந்து கீழே படமும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வச்சுருக்கோம். படம் நடுவில் வந்து அந்த விக்கிரகம் வச்சுருக்கோம், ஒரு பலகை போட்டு. ஸோ இங்கேயும் எல்லா சுவாமிக்கும் வந்து பூமாலை ரெடியாக மாமா வந்து கட்டி வச்சுருந்தாரு. அது எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு. லாஸ்ட் வ்ளாகில் வந்து நிறையா பேர் அவங்களோட மாமனார் வந்து ரொம்ப சூப்பராக அந்த மண்டபம் வந்து ரெடி பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து நாங்கள் விஷ் பண்ணோன்னு சொல்லுங்கள், அவர்கிட்ட இந்த ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட விஷஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த பூ மாலை வந்து எப்படி கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு லக்ஷ்மி பூஜை லாஸ்ட் இயர் வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து நான் அந்த டீட்டெயிலாக எப்படி வந்து மாலை கட்டுவார் அப்படின் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி வந்து மாமா மாலை கட்டுவார் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் எனக்கு நான் வெளியே எங்கேயாவது போய் பார்க்கும்போதும் என்கிட்ட சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறது வந்து இதுதான், பூமாலை வந்து அழகாக கட்டுறாரு உங்கள் மாமனார் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள், நான் வந்து மாமா எப்படி பூ கட்டியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் நான் டீட்டெயிலாக வந்து காட்டியிருப்பேன். ஸோ ஃபைனலாக அம்பாள் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக அமைஞ்சிருச்சு, ரொம்ப வந்து திருப்தியாக இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வரும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாமே நம்ம வந்து இப்படி இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுறது தான், பட் அது வந்து நல்லபடியாக அமையிறப்போ நமக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இன்னும் நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா அதை வந்து சந்தோஷமாக அம்பாள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஏற்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி தான் தோணும். அது நல்லபடியாக நமக்கு வந்ததுனாலே அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நமக்கு வந்து எடுத்துக்க தோணும். அந்த மாதிரி தான் அந்த அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப அழகாக வர்றப்போ நமக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் தான். சூப்பராக வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். வருஷா வருஷமும் நாங்கள் வந்து ஒரு ஒரு மாதிரி தான் அலங்காரம் பண்ணுறது. இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இப்போ நவராத்திரி டைம் வர்றதுனால நம்ம வந்து அம்பாள் தான் நமக்கு அந்த 9 நாளும் உகந்த நாள் அப்படிங்கிறனால
நீங்கள் சைடில் வந்து ஒரு அம்பால் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி பண்ணி உட்கார வச்சு விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் அந்த ஃபுல் செட்டப் வந்திருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். பக்தியுடன் விரதத்தை கடைபிடித்தால் விரத மகிமையால் சிறந்த செல்வம் பெற்றாள். இதே நேரம் அவள் பெற்றோர்கள் லட்சுமி தேவியை மதிக்காத காரணத்தால் எல்லாவற்றையும் இழந்து ஏழைகள் ஆனார்கள். தன் பெற்றோர் ஏழ்மையில் அவதிப்படுவதால் ஒரு குடம் நிறைய தங்க காசுகள் அனுப்பி வைத்தார். ஆனால் அது அவர்கள் கையில் பட்டதும் அவர்களது கர்ம வினியின் காரணத்தால் தன் தந்தையின் அரண்மனையில் திரும்பவும் லட்சுமி நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். தன் தாயை அழைத்து அவளுக்கு வரலட்சுமி விரத பூஜையை செய்யும்படி கூறினார். ஸோ வரலட்சுமி விரதம் நல்லபடியாக முடிஞ்ச உடனே ஹஸ்பண்ட் காரில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குங்குமம் வச்சுக்கணும். அந்த மாதிரி தோரம் கட்டி வீடியோ மூலமாக பூஜையில் கலந்துக்கிட்ட ஒரு இது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அம்பாலோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.